போறனா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன். சீனி, அதுக்கப்புறம் வத்தப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, வெங்காயம். என்ன பண்ண போறேன்னா உருளைக்கிழங்கு டிக்கா பண்ண போறேன். உருளைக்கிழங்கு டிக்கா பண்றது எப்படின்னு பார்க்கலாமா? அங்க நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குல துருவி வச்சிட்டோம். இதுல கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் போட்டுக்கலாம். அப்புறம் நறுக்கிய வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, வத்தப்படி, சீனி, கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கோதுமை மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பசைஞ்சாச்சு. இப்போ அடுத்த ப்ரொசீஜர் போகலாம். கையில் நல்ல எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டை மாதிரி பிடிச்சி வைங்க. ஸ்டவ் பற்றி இதில் கட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ எப்படி போடலாம் பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாத்திரத்தை மாற்றிட்டேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதை போட்டுடுக்கலாம். ஸோ நம்ம சுவையான டிக்கா ரெடி ஆகிட்டு கெச்சப் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.